சென்னையில் முதல் முன்னுரிமை அடிப்படையில் 130 கிலோமீட்டர் தொலைவுக்கு மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் கடந்த ஆண்டு மழைக்காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் போல ஏற்படாமல் தடுக்க மழைநீர் வடிகால் பணிகள் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து வருகின்றன. சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் பணிகள் நடக்கும் நிலையில் இவற்றின் நிலை என்ன என்பது பற்றி பெருஞ்செய்தி நேரலையாக புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தது. மேற்கு மாம்பலம் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து வரும் நிலையில் தற்போது வரை 60 முதல் 70 விழுக்காடு அளவுக்கு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கே நகரில் 65 விழுக்காடு மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்துள்ளதாக மண்டல அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையை ஒட்டிய ஆவடி மாநகராட்சியில் 70 முதல் 80 விழுக்காடு பணிகள் வரை முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் கால்வாய் பணிகள் அடுத்த மாதம் இறுதிக்குள் முடிவு பெறும் என நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின் கம்பங்களை இடமாற்றம் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் பணிகள் சற்று தொய்வு பெற்றாலும் விரைந்து பணிகளை முடிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை சார்பில் தற்போது பருத்திப்பட்டு ஏரி முதல் அயப்பாக்கம் ஏரி வரை இணைக்கும் கால்வாய் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமாரிடம் கேட்டபோது முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதல் பிரியாரிட்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 ரெண்டு கேட்டகரி வச்சிருக்கோம். ப்ரியாரிட்டி 1 வந்து கிட்டத்தட்ட 70-80% முடிஞ்சிருக்குமா, கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இப்போ முதல் ப்ரியாரிட்டியில் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல அது இல்லாமல் இந்த படிகள் முடிகிறதுல எங்கெங்கெல்லாம் அதிகமாக மழை நீர் தேங்கட்டோ அங்கெல்லாம் அந்த மோட்டார் மூலம் அந்த நீர் ஒரு இறைச்சி நீரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும். மோட்டார்கள் வேணும் எல்லா இடங்களும் ஒவ்வொரு மண்டல வரையாக அந்த மோட்டார்கள் எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அதெல்லாம் அக்டோபர் 20 மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்கும் வகையில் துரிதப்படுத்தப்பட்டாலும் அதற்குள் முடிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. புதிய தலைமுறைக்காக சுபாஷ், ராஜ்குமார் மற்றும் நவீன்குமார்.